இந்த வீடியோவில் கன்வாவில் வந்து ஒரு டேபிள் வந்து எவ்வாறு கிரியேட் பண்ணுறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து கன்வாவில் வந்து நாங்கள் நேரடியாக வந்து ஒரு டேபிள் ஒன்றை கீறலாம். அதால் வந்து அதை வந்து நாங்கள் வேறு ஒரு வேர்டிலேயோ அல்லது எக்ஸலில் வந்து கீறிட்டு தான் அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணணும். அப்போ வந்து நாங்கள் முதல் வேர்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு டேபிள் ஒன்றை கீறுவோம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியான வீடியோக்களை பெற. ஒரு எம்எஸ் வேர்ட் ஓப்பன் பண்ணி நாங்கள் அதில் வந்து சும்மா நோமலில் இன்சர்ட்டில் போய் எங்களுக்கு எத்தனை குளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நார்மல் டேபிள் ஒன்றை கீறுவோம். கீறிட்டு நாங்கள் இதில் வந்து இப்போ டைம் டேபிள் தயாரிக்கிற மாதிரி வீக் டேஸுக்கு வந்து ஒரு மேலே வந்து சண்டே மண்டே போட்டு வந்து ஒரு டேபிள் ஒன்றை கீறுவோம். இந்த சண்டே மண்டேயும் அங்கே கொண்டே நாங்கள் எடிட் பண்ணலாம். நாங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ஃபோண்டுகளை மாற்றி எடிட் பண்ணலாம். அங்கே நாங்கள் இதில் முதல் எழுதிக்கொள்வோம் சண்டே மண்டே அதுகளை. பிறகு வந்து இந்த இதை வேர்டை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எங்களோட ஏதாவது டிரைவ்லேயோ இல்லை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி போட்டு நாங்கள் வந்து அதை கன்வாவில் வந்து இம்போர்ட் பண்ணணும். மேலே வந்து சண்டே மண்டே டியூஸ்டே அதில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணுவோம். எங்களோட பிசியில் வந்து சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு வந்து இதை வந்து நாங்கள் கன்வாவில் போய் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணணும். பிறகு கூகுள் குரோமில் போய் canva.com அடித்தமெண்டா நாங்கள் வந்து கன்வா கூகுள்லேயே வந்து கன்வாவில் போய் நாங்கள் இந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். இப்போ கூகுளில் போய் canva.com அடித்தமெண்டா எங்களுக்கு வந்து வந்து கிரியேட்டர் டிசைன் என்றதில் போய் கூகுள் குரோமில் வந்து canva.com அடித்து கிரியேட்டர் டிசைன் அதில் கிளிக் பண்ணினோம்டா இம்போர்ட் ஃபைல் அதில் வந்து இம்போர்ட் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணினோம்டா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த நாங்கள் எங்கே சேவ் பண்ணினாங்களோ அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணினோம்டா இங்கே வந்து அது இம்போர்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு அந்த இம்போர்ட் பண்ணின ஃபைலை வந்து நாங்கள் ரீசெண்ட்ன்றதுக்கு அந்த இம்போர்ட் பண்ணின ஃபைல் வந்து இருக்கும். நாங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி சென்றதுக்கு இருக்கிறத வந்து நாங்கள் மண்டே டாக்ஸ்ன்றதில் சேவில் இருக்குது அதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணினோம்டா அது ஓப்பன் ஆகும். அதை வந்து பிறகு நாங்கள் canva.com இதில் வந்து நாங்கள் அதை எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நாங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஜூம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் டேபிளை வந்து பெருசாக்கலாம். நாங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு பெருசாக்கலாம். மேலே கொடுத்த நாங்கள் சண்டே மண்டே அந்த எழுத்துக்களையும் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து ட்ராக் பண்ணி இழுத்தமெண்டா இந்த டேபிள் வந்து பெருசாகும். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த மேலே கொடுத்த டெக்ஸ்ட் அதுகளையும் வந்து நாங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.